ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் இருந்து பாலஸ்தீனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேல் ஆக்கிரமித்து வந்தது இப்போது மீதும் இருக்கும் காசா பகுதியையும் ஜெருசலமின் வெஸ்ட் பேங்க் பகுதிகளையும் கைப்பற்றும் முடிவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல் தொடங்கியது முதல் உலகப்போரின் போரின் முடிவில்தான் இப்போது இஸ்ரேல் பாலஸ்தீனம் என அழைக்கப்படும் பகுதிகள் எல்லாம் முதல் உலகப்போருக்கு முன் உதுமானிய பேரரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது அப்போது இங்கு அரப் இஸ்லாமியர்கள் அதிக அளவிலும் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் மிக குறைந்த அளவிலும் இருந்தனர் அதன் பின்னர் முதல் உலகப் போர் முடிவடைந்தது உதுமானிய பேரரசு வீழ்ந்த பின்னர் இந்த பகுதி பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது அப்போதில் இருந்து இந்த பகுதியை பாலஸ்தீனம் என்றுதான் அழைக்கப்பட்டது இந்த பகுதியை யூதர்கள் தங்களின் முன்னோர்கள் வாழ்ந்த பூர்வீக பூமியாக கருதினார்கள் இதனால் யூதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கு குடியேறத் தொடங்கினர் அப்போதே யூதர்கள் பாலஸ்தீனியர்கள் இடையே மோதல் ஏற்பட்டது சின்ன சின்ன நிலத்தகராறு ஏற்பட்டது இங்கு ஒரு வகையில் யூதர்களின் குடியேற்றத்திற்கு பிரிட்டிஷ் மறைமுக ஆதரவும் கொடுத்தது இதனால் பல நூறு வருடங்களாக அங்கு வசித்து வந்த இஸ்லாமியர்கள் தங்கள் வீடுகளை இழக்க நேரிட்டது இதைத் தொடர்ந்துதான் இரண்டாம் உலகப்போர் வந்தது இதில் யூதர்கள் பல லட்சம் பேர் கொல்லப்பட்ட நிலையில் இவர்களுக்காக தனி நாட்டை உருவாக்க வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டு பாலஸ்தீனம் குறிவைக்கப்பட்டது பாலஸ்தீனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஐநா மூலமாக மொத்தமாக பங்கு போடப்பட்டது ஐநாவின் திட்டப்படி பாலஸ்தீனம் அரபு மற்றும் யூதர்கள் கட்டுப்பாட்டில் இரண்டு நாடாக பிரிக்கப்படும் பாலஸ்தீன மக்களுக்கு ஐம்பது சதவீதத்துக்கும் குறைவான நிலம் ஒதுக்கப்படும் ஜெருசலம் சர்வதேச கட்டப்பட்டில் இருக்கும் என்றும் ஐநா கூறியது ஆனால் அங்கு பூர்வீகமாக இருந்த பாலஸ்தீன மக்கள் இதை ஏற்கவில்லை தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாகவே இதை அவர்கள் கருதினார்கள் ஆனால் யூதர்கள் இதை ஏற்றுக்கொண்டு இஸ்ரேல் என்கிற தனிநாட்டை அறிவித்தனர் பாலஸ்தீனம் இதை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் போருக்கு சென்றது ஒரு வருடம் நடைபெற்ற போரில் இஸ்ரேல் வெற்றி பெற்றது இந்த போர்தான் மொத்தமாக அங்கு நிலைமையை மாற்றியது இந்த போரில் வெற்றி பெற்ற இஸ்ரேல் ஐநா கொடுத்ததை விட கூடுதல் நிலங்களை பாலஸ்தீனத்தில் இருந்து போருக்கு பின் அபகரித்தது எழுபது சதவீதத்துக்கும் அதிகமான நிலம் பாலஸ்தீனத்திடம் இருந்து பறிப்போனது இதில் பாலஸ்தீனத்துடன் இணைந்து போரிட்ட அரபு நாடுகளான ஜோர்டான் வெஸ்ட்பெங்க் பகுதியை கைப்பற்றியது எகிப்து காசாவை கைப்பற்றியது ஜெருசலம் பகுதி இஸ்ரேல் மற்றும் ஜோர்டான் இடையே பங்கிடப்பட்டது அப்போது பாலஸ்தீனத்தில் ஆக்கிரமிப்பை தொடங்கிய இஸ்ரேல் அதன் பின்னர் வரிசையாக தினமும் ஆக்கிரமிப்பை செய்து வந்தது இதனால் பாலஸ்தீன மக்கள் பல லட்சம் பேர் அகதிகளாக மாறினர் யூதர்கள் பல லட்சம் பேர் பாலஸ்தீன நிலங்கள் வீடுகளை ஆக்கிரமித்தனர் இப்படி ஆக்கிரமிப்பு செல்ல செல்ல அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே மீண்டும் மோதல் தீவிரமானது இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் மீண்டும் போர் ஏற்பட்டது இந்த இரண்டாவது போரிலும் இஸ்ரேல் வெற்றி பெற்றது இந்த ஆறு நாள் போரில் இஸ்ரேல் கட்டுப்பாட்டிற்குள் காசா வெஸ்ட் இரண்டும் வந்தது ஆனால் இங்கு பாலஸ்தீன மக்கள் அதிகம் இருந்தனர் இந்த நிலையில் கிழக்கு ஜெருசலம் பகுதியை இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக தங்களுடன் இணைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூத்தி மூன்று மோதல் என வரிசையாக பல்வேறு மோதல்களில் இஸ்ரேல் பாலஸ்தீன நிலங்களை கைப்பற்றியது அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் தலைவர் யாஸ்ரா ராபத் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் ரபீன் இடையே இரண்டு நாட்டு கொள்கைக்கான ஒப்பந்தம் போடப்பட்டு இருந்தது ஆனால் இந்த ஒப்பந்தம் பின்னர் கடைபிடிக்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தில் செய்யப்பட்ட ஓஸ்லோ ஒப்பந்தத்தின்படி வெஸ்ட் பேங்க் பாலஸ்தீனத்தில் பெரும்பகுதி இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் வந்தது பாலஸ்தீன விடுதலையில் பி இருந்தாலும் ஆயுதம் தாங்கிய அமைப்பான ஹமாஸ் படையும் காசாவில் தோன்றியது அதன் பின்னர் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி ஐந்து வரையிலும் காசாவிலும் ஜெருசலமிலும் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது இதனால் இரண்டாயிரத்தி ஐந்தில் காசாவில் இருந்து இஸ்ரேல் வெளியேறியது காசா ஹமாஸ் இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது ஆனால் காசாவில் அனைத்து எல்லைகளும் இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் உள்ளன இரண்டாயிரத்தி ஆறில் காசா தேர்தலில் ஹமாஸ் படை வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது ஆனால் இதை ஃபட்டா போன்ற பாலஸ்தீன அமைப்புகளை எதிர்த்தன இதனால் காசா ஹமாஸ் கட்டுப்பாட்டிலும் வெஸ்ட் பேங்கின் சில பகுதிகள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மற்றும் ஃபட்டா அமைப்பின் கட்டுப்பாட்டுகளும் வந்தது ஆனாலும் வெஸ்ட் பேங்க் கிட்டத்தட்ட இஸ்ரேலின் மறைமுக கட்டுப்பாட்டில்தான் உள்ளது இப்போது இந்த மீதமுள்ள வெஸ்ட்பேம் பகுதியை இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமாக குடியிருப்புகள் மூலம் ஆக்கிரமித்து வருகிறது மாறாக காசாவில் ஹமாஸ் படையை தாக்கி அங்கே முழுக்க முழுக்க எல்லைகளை அடைத்து காசாவையும் இஸ்ரேல் கட்டுப்படுத்த முயன்று வருகிறது இப்போது நடைபெற்று வரும் மோதலில் காசாவை மொத்தமாக கைப்பற்றும் திட்டத்தில் இஸ்ரேல் உள்ளது படத்தில் காட்டப்பட்டு இருக்கும் மேப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருந்து இரண்டாயிரத்தி இருபது வரை இஸ்ரேல் எப்படி பாலஸ்தீனத்தை கட்டுப்படுத்தியது என காட்டப்பட்டுள்ளது இதில் ஜெருசலம் பகுதியை இஸ்ரேல் தங்களுடைய தலைநகராக கருதுகிறது அதே சமயம் பாலஸ்தீனம் இதை தங்களின் புனித பூமியாக நினைக்கிறது ஜெருசலம் பகுதியை முன்னாள் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இஸ்ரேலின் தலைநகராக அறிவித்த பின்னர் இந்த மோதல் மேலும் பெரிதாகி உள்ளது இப்போது நடைபெற்று வரும் மோதலில் காசாவில் இஸ்ரேல் தீவிர தாக்குதல் நடத்துவதால் காசாவையும் ஒருவேளை இஸ்ரேல் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருமா என்கிற அச்சம் ஏற்பட்டுள்ளது